கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவ ஆலயத்தின் வாசலிலே நின்று எரேமியா கொடுத்த தேவனுடைய செய்தி இந்த 10 அதிகாரத்தோடு நிறைவுறுகிறது. இந்த 10 அதிகாரத்திலே மற்றொரு செய்தியின் துவக்கமும் காணப்படுகிறது. இது 12 அதிகாரம் வரை தொடர்கிறது. இந்த பகுதியிலே நியாயப்பிரமாண புத்தகம் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் உண்டான சீர்திருத்தத்தையும் எழுப்புதலையும் பின்னணியாக கொண்ட செய்திகளை நாம் பார்க்கலாம். நியாயப்பிரமாண புத்தகம் கண்டுபிடிக்கப்பட்டது யோசியா ராஜாவின் மேல் பெரிய தாக்கத்தை உண்டாக்கியது. அவர்களுக்கான தேவ நோக்கத்திலிருந்து ஜனங்கள் எவ்வளவாக விழுந்து போனார்கள் என்பதை அவன் உணர்ந்தான். இது அவனை அதிகமாக அசைத்தது. ஆகவே அவன் பெரிய மாற்றத்தை அடைந்தான். யோசியா தன் ஜனங்களை வரவழைத்து தேவனோடு உடன்படிக்கை செய்து கொள்ள செய்து அவரை தொழுது கொள்ளும்படியாக செய்தான். இந்த 10 அதிகாரத்திலே ஜனங்கள் தேவனுக்கு பதிலாக வேறு சிலவற்றை வணங்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஜனங்கள் எப்பொழுதுமே ஜீவனுள்ள தேவனுக்கு பதிலாக ஏதாவது ஒன்றை உருவாக்குவதை வழக்கமாகவே கொண்டிருந்தார்கள். அன்று மட்டுமல்ல, இன்றும் அப்படித்தான் அநேக மக்கள் இருக்கிறார்கள். ஜீவனுள்ள உண்மையான தேவனை எவனொருவன் ஆராதித்து வணங்கவில்லையோ அவன் அவருக்கு பதிலாக வேறொன்றை தனக்குத்தானே உருவாக்கி கொள்ளுகிறான். அநேகர் தங்களையே தெய்வமாக வணங்குகிறார்கள். சிலர் பணத்தையும் செல்வத்தையும் இறைவனாக கொண்டவர்களாய் வாழ்கிறார்கள். சிலர் புகழை தெய்வமாக கொண்டு தங்கள் மரியாதையையும் விட்டு கொடுத்து நேர்மையற்ற வழியிலே குறிக்கோளை அடைய முயற்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுக்கு பதிலாக மனிதன் உருவாக்குகின்றவைகளுக்கு கணக்கே இல்லை. எரேமியா இதை குறித்து தான் இங்கே சொல்கிறார். பாருங்கள், எரேமியா 10:1 2 வாசிக்கிறேன். இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற வசனத்தை கேளுங்கள். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். எரேமியாவின் காலத்திலே ஜனங்கள் எதை செய்து கொண்டிருந்தார்களோ அதைத்தான் இன்றைய நாட்களிலேயும் ஜனங்கள் செய்கிறார்கள். மக்கள் நட்சத்திரங்களை, ராசி பலன்களை, இன்னும் இதுபோன்ற புறஜாதியாரின் பழக்க வழக்கங்களை பின்பற்ற முனைகிறார்கள். இது தவறான ஒரு காரியம் என்று கூட நினைக்க முடியாத அளவிற்கு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் மத்தியிலேயும் இந்த பழக்கங்கள் காணப்படுகிறது. இது எத்தனை வேதனையான காரியம் இல்லையா? புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். நீங்கள் சற்றே அமர்ந்து யோசித்து பாருங்கள். தேவனுக்கு பிரியமில்லாத புறஜாதியாரின் எத்தனை பழக்க வழக்கங்கள் உங்களுக்குள்ளே, உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் திருச்சபை மக்களிடையே காணப்படுகிறது என்பதை சிந்தித்து அதை கண்டுபிடித்து அதை அகற்றிவிடுங்கள். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நமக்கு அருமையானவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஏதாவது சடங்காச்சாரங்களுக்கு நாம் அடிமைப்பட்டிருக்கிறோமா? நமது குடும்பங்களிலே விசேஷித்த நாட்களிலே நாம் நம்முடைய உற்றார், நம்முடைய சுற்றத்தாரை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த பழைய பழக்கங்களை, தேவையில்லாத காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தரை அறிந்தவர்களாக இந்த உலகத்திலே அவருக்கு சாட்சியாக இருக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒருபொழுதும் நாம் மறந்து போகக்கூடாது. எரேமியா 10:3-4 அவர் வேதனையான காரியங்களை விளக்கமாய் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கொண்டு எரேமியா கிறிஸ்துமஸ் மரத்தை கூட கண்டனம் பண்ணி கூறுகிறார் என்று சிலர் சொல்வார்கள். ஆனால் பிரியமானவர்களே, இது ஆதாரமற்றது. அவ்வாறு சொல்வது வேடிக்கையானது. அவர் காலத்திலே கிறிஸ்துமஸ் மரம் யாரும் வைத்ததில்லை. அவர் அதை குறித்து சொல்லவில்லை என்பது தெளிவானது. அவர் தம்முடைய ஜனங்களின் உருவ வழிபாட்டை குறித்து தான் அவ்வாறு சொல்லியிருக்கிறார். ஜனங்களின் வழிபாடுகள் வீணாயிருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. அதாவது அதிலே எந்த பயனும் இல்லை, அது வெறுமையானதாயிருக்கிறது. ஜனங்களின் மாயையான வழிபாடுகளை குறித்து எரேமியா இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வழிபாடுகளை இவர் கடுமையாக எதிர்க்கிறதை இங்கே பார்க்க முடியும். அவர்கள் ஒரு கட்டையை மரத்திலிருந்து வெட்டி உருவம் செய்து வெள்ளியாலும் தங்கத்தாலும் அலங்கரித்து மற்ற ஜனங்களைப் போல இந்த யூதா ஜனங்களும் பணிந்து கொள்வதை எரேமியா கண்டித்து பேசுகிறார். ஜீவனுள்ள தேவனை விட்டுவிட்டு ஏன் இப்படி செய்கிறீர்கள்
என்று அவர் கேட்கிறார். சிலர் கிறிஸ்துமஸ் மரத்தின் முன்பு விழுந்து வணங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த எரேமியாவின் எச்சரிப்பு பொருத்தமானதாகவே இருக்கிறது. ஆம், ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டு அவருடைய இடத்திலே வேறொரு காரியத்தை நாம் முக்கியத்துவப்படுத்தும் பொழுது, வணங்கும் பொழுது, அது கர்த்தரை வேதனைப்படுத்துகிற உண்டாயிருக்கிறது. தொடர்ந்து எரேமியா 10:6 பாருங்கள். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. தேவனாய கர்த்தரை எந்த ஒரு பொருளோடும் எந்த ஒரு காரியத்தோடும் ஒப்பிடுவது இயலாது. அப்படி செய்வதும் தவறு. பிரியமானவர்களே, இவ்வளவு உன்னதமான தேவனை விட்டுவிட்டு மற்ற மாயைகளை பின்பற்றி போவது பரிதாபமான ஒரு காரியமாகும். இப்பொழுது எரேமியா 10:11 பாருங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். அதாவது, தேவனை தவிர மற்ற மாயைகள், மனிதனால் உருவாக்கப்பட்டவைகள் உலகத்தையோ உலகத்தில் உள்ளவைகளையோ சிருஷ்டிக்கவில்லை. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய தேவனோ எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். தொடர்ந்து 12 அவர் என்ன சொல்கிறார்? அவரே பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி, பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து, வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். தேவன் நட்சத்திரங்களை அந்த உயரமான இடத்திலே வைத்தபடியினாலே அவை அங்கே இருக்கின்றன. இதை என்றைக்காவது நீங்கள் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? எந்த எந்த நட்சத்திரங்கள் எந்த எந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அந்த அந்த இடங்களிலேதான் அவைகளை அவர் வைத்திருக்கிறார். அவற்றை எவ்வாறு வைக்க வேண்டும் என்று உங்களையோ என்னையோ பார்த்து அவர் ஆலோசனை கேட்கவில்லை. இது அவருடைய உலகம். அவரே துதிக்கு பாத்திரர். நீங்கள் ஒருவேளை புறஜாதியாருடைய நம்பிக்கைகளை குறித்து நகைக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு இன்றும் எத்தனையோ பேர் புறஜாதிகளின் வழிபாட்டு முறைகளை, சடங்காச்சாரங்களை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? நாள் நட்சத்திரம் பார்ப்பது, குறி கேட்பது, இது போன்றவை மாயையான வழிபாட்டை தவிர வேறு என்ன? பிரியமானவர்களே, திருமண வீடுகளிலே இதையெல்லாம் எத்தனை பேர் பார்த்து கர்த்தரை துக்கப்படுத்துகிறார்கள் இல்லையா? அருமையானவர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் விட்டு வெளியேறி ஜீவனுள்ள தேவனை மட்டும் பின்பற்ற அவர் உங்களை அன்போடு அழைக்கிறார். எரேமியா 10:23 வாருங்கள். கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும், தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன். தேவனுடைய வசனத்தின் வெளிப்பாடு இல்லாமல் ஒரு மனிதனும் சரியான பாதையிலே நடக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையை விட்டு ஒரு மனிதன் திரும்பிய மறு நிமிடமே அவன் வேறு வழியிலே, தவறான வழியிலே செல்ல ஆரம்பித்து விடுகிறான். இது இயற்கையானது, இதை மாற்ற முடியாதது. ஒரு சிறு பையனை எடுத்துக்காட்டாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவனை வெளியே நடத்தி கூப்பிட்டு செல்கிறீர்கள். அவன் தத்தி தத்தி உங்களோடு நடந்து வருகிறான். ஆனால் அவன் அடிக்கடியாக உங்கள் கைகளை விட்டுவிட்டு வேறு வழியில், நீங்கள் போகிற திசையிலே செல்லாமல் தவறான வழியிலே நடந்து செல்கிறதை நீங்கள் ஒருவேளை கவனித்திருப்பீர்கள். சரியாக உங்களோடு நடப்பதை விட்டுவிட்ட மாத்திரத்திலே தவறான வழியிலே செல்கிறான் இல்லையா? அதே போலத்தான் நீங்களும் நானும் தேவனுடைய வழியை எப்பொழுது விட்டு விடுகிறோமோ அப்பொழுது நமக்கு விருப்பமான வேறு வழியிலே நாம் செல்ல ஆரம்பித்து விடுகிறோம். இதை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தன் நடைகளை நடத்துவது நடத்துகிறவனாலே ஆகிறதல்ல என்று அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பாதையிலேயும் நம்முடைய வழி நடத்துதலுக்காக சர்வ வல்லமை உள்ள தேவனையே நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அது திருமண காரியமாயிருந்தாலும் சரி, நாம் கல்வி கற்க வேண்டிய காரியமாயிருந்தாலும் சரி, நம்முடைய வேலை காரியமாயிருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்திலையும் கர்த்தருடைய வழிநடத்துதலுக்காக நாம் காத்திருந்து ஜெபித்து திட்டமும் தெளிவுமாய் அவர் நம்மை வழிநடத்துகிறார் என்ற உணர்வோடு கூட அவரை பின்பற்ற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஏன் தெரியுமா? அவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் அவர் ஒரு மேலான திட்டத்தை வைத்திருக்கிறார்.
அதை அவர் ஒருவரே அறிந்திருக்கிறார். தம்மை தேடுகிறவர்களுக்கு அதை வெளிப்படுத்தி அவர்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறார். நாம் இப்பொழுது எரேமியா 11 சில வசனங்களை தியானிக்கப் போகிறோம். எரேமியா 11 மற்றும் 12 அதிகாரங்களிலே எரேமியா கொடுக்கும் சிறந்த செய்தியானது நியாயப்பிரமாணம் மக்களுக்கு வாசிக்கப்பட்ட பின்னர் கொடுக்கப்பட்ட செய்தி. நீங்கள் யாத்ராமும் 20 வருவீர்கள் என்றால் அங்கே 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு என்னென்ன நியாய தீர்ப்பு கிடைக்கும் என்றும் கர்த்தர் சொல்லிக்கொண்டே போகிறார். எரேமியா தீர்க்கதரிசியும் இங்கே சொல்லுகிற காரியம் இப்படிப்பட்டதுதான். அங்கே நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உள்ளவை வாசித்து முடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து எரேமியா இந்த செய்தியை கொடுக்கிறார். அவர்கள் அயலானை எவ்வாறு நடத்த வேண்டும், வியாபாரத்தை நடத்தும் விதம், சமுதாய வாழ்வை செம்மையாக நடத்தும் விதம் போன்றவற்றை குறித்து அவர் விளக்கினார். அநேகர் தேவனுடைய சித்தத்தை மீறி வாழ்ந்து கொண்டு பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இன்னும் தாங்கள் தேவ சித்தம் செய்வதாக நம்புகிறார்கள். அப்படிப்பட்ட நபர்களிலே அநேகரை நீங்கள் சந்திக்க நேரிட்டிருக்கலாம். எரேமியா இப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்துத்தான், நீங்கள் இவ்வாறு செய்வீர்களானால் தேவனுடைய சித்தத்தை விட்டு தேவனை விட்டு வெகு தொலைவு சென்று விட்டீர்கள் என்று தெளிவுபட கூறுகிறார். அநேகர் தாங்கள் தேவனுடைய கட்டளைகளை உறுதியாக நம்புவதாக சொல்கிறார்கள். ஆனால் எந்த அளவிற்கு அதன்படி நடக்கிறார்கள் என்பதே மிகவும் முக்கியமானது. உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களா? அவர்களுடைய வாழ்க்கையிலே சாட்சி இருக்கிறதா? இதுவே விசுவாசமும் கிரியையும் இணைந்த ஒரு வாழ்க்கை. எரேமியா வலியுறுத்தும் வாழ்க்கையும் இதேதான். நாம் நேர்மை உள்ளவர்களாக இருப்போமானால் தேவனுக்கு முன்பாக விழுந்து அவருடைய ஐக்கியத்தையும் அவருடைய நெருக்கமாக இருப்பதையும் விரும்பி நாம் ஜெபிப்போம். எரேமியாவின் நாட்களிலே வாழ்ந்தவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. பிரியமானவர்களே, இன்றைய நாட்களிலேயும் அநேகர் இவ்வாறு செய்யாமல் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எது நேர்மையானது, எது உண்மை உள்ளது என்பதை அறிந்திருந்தும் அந்த வழியிலே நாம் செல்கிறோமா? சற்றே நாம் சிந்தித்து பார்ப்போம். எரேமியா 11:2 வசனங்களை பாருங்கள். வாசிக்கிறேன். எரேமியா 11:2 வசனங்கள். கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீங்கள் கேட்டு யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் சொல்ல வேண்டிய உடன்படிக்கையின் வார்த்தைகளாவன. இங்கே உடன்படிக்கையை குறித்து பார்க்கிறோம். நியாயப்பிரமாண புத்தகம் கிடைக்க பெற்றவுடன் அதை மக்களுக்கு வாசிக்கும்படி செய்து மக்களையும் தலைவர்களையும் ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக யோசியா ராஜா கொண்டு வந்தார். நாங்கள் இனி ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுவோம் என்று அவர்கள் முடிவு செய்து ஏற்றுக்கொண்டதே அந்த உடன்பாடு. தொடர்ந்து 4 வசனத்தை பாருங்கள். நான் உங்கள் பிதாக்களை இருப்பு காலவாயாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களுக்கு கற்பித்த இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உரைக்கிறார் என்று அவர்களுக்கு சொல்லு. இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை அவர்கள் தேவாலயத்திலே கண்டெடுக்கும் முன்னர் அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரியாது. இப்பொழுது நியாயப்பிரமாண புத்தகம் கிடைத்து விட்டதால் அவர்களுடைய பொறுப்பு அதிகமாயிற்று. தேவன் இங்கே சொல்லுகிறதை பாருங்கள். இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்கிறார். அருமையானவர்களே, நாம் அநேக புரஜாதியாரை பார்த்து ஐயோ இந்த ஜனங்கள் சத்தியம் அறியாமல் அழிந்து போகிறார்களே என்று சொல்கிறோம். அது நல்ல ஒரு பாரம்தான். ஆனால் அவர்களை விட நமக்கு பொறுப்பு அதிகம் என்பதை அறிந்திருக்கிறோமா? அவர்களுக்கு சுவிசேஷம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு விட்டது. அவ்வாறு அறிவிக்கப்பட்டும் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டவர்களுடைய நிலை அந்த புரஜாதியாரை விட மோசமானது. தேவன் இவர்களுக்கு கொடுக்கும் தண்டனை அதிகமானதாக இருக்கும். இந்த அதிகாரத்தின் இறுதி பகுதியிலே பார்ப்பீர்கள் என்றால் எரேமியா அவருடைய சொந்த ஜனங்களினால் புறக்கணிக்கப்படுவதையும் நாம் பார்க்க முடியும். இப்பொழுது எரேமியா 11:19, 20, 21 வசனங்களை பாருங்கள். வாசிக்கிறேன். மரத்தை அதன் கனிகளோடும் கூட அழித்து போடுவோம் என்றும் அவன் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இராமலும் அவன் பேர் இனி நினைக்கப்படாமலும் போக
அவனை சங்கரிப்போம் என்றும் எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்பதை அறியாதிருந்து நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியைப் போல இருந்தேன். சேனைகளின் கர்த்தாவே, உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரிக்கட்டுகிறதை பார்ப்பேனாக. என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன் என்றேன். ஆதலால் நீ எங்கள் கையினாலே சாகாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி உன் பிராணனை வாங்க தேடுகிற ஆனதோத்தின் மனுஷரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே தேவன் எரேமியாவை நோக்கி ஆனதோத்தின் மனுஷரை பற்றி பேசி இனி எந்த பிரயோஜனமும் இல்லை, அவர்கள் என்னை புறக்கணித்து விட்டார்கள், அவர்கள் உன்னையும் கொல்ல முயற்சிக்கிறார்கள், அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டாம் என்று சொல்கிறார். சில சபைகளிலே முன்பு தேவனுக்காக காரியங்களை செய்தது போல அவருடைய வசனங்களை போதித்தது போல இப்பொழுது செய்யப்படுகிறதில்லை. அந்த சபைகளின் பிரசங்க மேடைகளிலே தேவனுடைய வசனம் போதிக்கப்படாதிருக்கிறது. எரேமியாவும் இந்த ஆனதோத்தின் மனுஷருக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதை நிறுத்திவிட்டார். மட்டுமல்ல, அவர்களை விட்டு வேறு இடத்திற்கு சென்று விட்டார். ஏனென்றால் அவர்கள் எரேமியாவை கொல்ல முயற்சித்தார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை புறக்கணித்து தள்ளினார்கள். இங்கே சிறந்த ஒரு ஓவியத்தை பார்க்கிறோம். எரேமியா தேவனுக்காக நிற்க வேண்டியதாயிருந்தது. இந்த சூழ்நிலை அவனுடைய இருதயத்தை உடைத்தது மட்டுமல்ல, அவனுடைய சொந்த ஊரை விட்டு அவனை வெளியேற்றியது. இதிலே அவன் தேவனுக்காக நிற்க வேண்டும். யோவான் 4:44 என்ன சொல்கிறது? ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊரிலே கனமில்லை என்று இயேசு தாமே சொல்லியிருந்தார் என்று பார்ப்பது போல, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊராகிய நாசரேத்திலிருந்து வெளியேறி கப்பர்நகூமிற்கு தன்னுடைய தலைமையகத்தை மாற்ற வேண்டியதாக இருந்தது. எரேமியாவின் நிலையும் இப்படிப்பட்டதாகவே இருந்தது. எரேமியாவின் செய்தி இந்நாட்களிலே நாம் கேட்கும் செய்திகளைப் போல இருக்கவில்லை. இந்நாட்களிலே பார்ப்பீர்கள் என்றால், இயேசுவினிடத்திலே வாருங்கள், அவர் உங்களுக்கு ஒரு சிறந்த இடத்தை தருவார், உங்களுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை தருவார், உண்மையிலே உங்கள் வாழ்க்கையிலே உயர்வீர்கள் என்று சொல்ல கேட்கிறோம். ஆனால் எரேமியாவின் செய்தி வித்தியாசமானது. இன்றைய ஊழியர்களின் செய்திக்கு முற்றிலும் முரணானது. நீங்கள் தேவனிடத்திலே திரும்புவது என்பது தியாகத்தோடு கூடியது. உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தையும் பாதிப்பையும் அது ஏற்படுத்தக்கூடியது. அதே வேளையிலே நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு சிறந்த விலையேறப்பெற்ற ஒன்றாகவும் அது இருக்கிறது என்பதே அவருடைய செய்தி. இந்த செய்தியினால் யூதாவிலே ஒரு அசைவு ஏற்பட்டு அநேகர் தேவனிடத்திலே திரும்பினார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் யூதாவிலே தேவனிடத்திலே உடன்படிக்கை செய்து கொண்ட அனைவரும் அதில் உண்மையாயிருக்கவில்லை. அநேகர் பின்வாங்கி போனார்கள். எரேமியா கூறும் செய்தியை எரேமியா 11:6 பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் இந்த வார்த்தைகளையெல்லாம் கூறி இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அவைகளின்படியே செய்யுங்கள் என்று அங்கே சொல்லுகிறார். இருந்த போதிலும் தேசம் உயிர் மீட்சிக்கு நேராக செல்லாமல் அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. மக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்த விருப்பத்தை இழந்து போய் கொண்டிருந்தார்கள். மீண்டும் பழைய பாவ வாழ்க்கைக்குள்ளே நுழைய ஆரம்பித்து விட்டார்கள். யோசியா ராஜா கூட பின்வாங்கி போனான். அவன் எகிப்திய ராஜாவாகிய பார்வோன் நீகோவிற்கு எதிராக யுத்தத்திற்கு சென்றான். மெகிதோவின் பள்ளத்தாக்கிலே யுத்தம் நடைபெற்றது. யோசியாவிற்கு சாவுக்கேதுவான காயம் போரிலே பட்டது. இறுதியிலே அவன் மரித்து போனான். ஆகவே எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான். 2:35 பாருங்கள். 2:35 எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான். சகல பாடகரும் பாடகிகளும் இந்நாள் வரைக்கும் தங்கள் புலம்பல்களில் யோசியாவின் மேல் பாடுகிறார்கள். அவைகள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலிலே வழங்கி வருகிறது. அவைகள் புலம்பலின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. எரேமியா யோசியாவிற்காக அழுதார். ஏனென்றால் இவருக்கு பின்னாக மக்கள் மாயையான பழைய வழிபாட்டிற்கு திரும்புகிறது மாத்திரமல்ல, இன்னும் அதிகமாகவே பாவ வாழ்க்கைக்குள்ளே விழுந்து விடுவார்கள். அவ்விதமாகவே தேசத்தின் நிலை ஏற்பட்டது. எனவே எரேமியா எச்சரித்து கொடுத்த செய்தியெல்லாம் மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்தது. அது மட்டுமல்ல, அவர்கள் எரேமியாவை கொல்லவும் திட்டமிட்டார்கள். ஆகவே அவர் தன்னுடைய சொந்த ஊராகிய ஆனதோத்தை விட்டு வெளியேறி சென்றார். யோசியா உயிரோடு இருந்திருந்தால்
எரேமியாவை பாதுகாத்திருப்பார். ஆனால் யோசியா இறந்து போனபடினாலே இந்த பாதுகாப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. இதற்கு பின் யோவாகாஸ் ஆட்சிக்கு வந்தான். இவனுடைய ஆட்சி காலம் 3 மாதம் மட்டும்தான். பார்வோன் நீகோ யோயாக்கீமை யூதாவின் அரியணைக்கு உயர்த்தினான். இந்த அரசன் பார்வோனுக்கு கப்பம் கட்ட வேண்டியதிருந்ததால் மக்கள் மீது அதிகமான வரியை போட்டான். இது வெகு நாட்கள் நீடிக்கவில்லை. நேபுகாத்நேச்சார் எகிப்திய பார்வோனை தோற்கடித்தபடியினால் யோயாக்கீம் பாபிலோனின் கட்டுப்பாட்டிலே வந்தான். இது 3 ஆண்டு காலம் நீடித்தது. பின்னர் யோயாக்கீம் பாபிலோனுக்கு எதிராக கலகத்தில் இறங்கினான். இவ்வாறு செய்ய வேண்டாம் என்று எரேமியா எச்சரித்ததையும் மீறி அவன் செயல்பட்டான். எகிப்துடன் கூட்டு வேண்டாம் என்று ஏற்கனவே எரேமியா கூறிய பொழுதும் யூதா ராஜாக்கள் அந்த தவறான காரியத்தை செய்தார்கள். எரேமியாவின் வார்த்தைக்கு அவர்கள் செவி சாய்க்காமல் மேலும் மேலும் மோசமான நிலையை அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் ஊழியர்கள் மூலம் கேட்கும் தேவனுடைய வார்த்தையை எந்த அளவிற்கு கனப்படுத்துகிறீர்கள் என்று எண்ணி பாருங்கள். எரேமியாவின் வார்த்தைகளை கனம் பண்ணாத ராஜாக்களின் நிலையிலிருந்து நாம் எச்சரிப்பை பெற்றுக்கொள்வோமாக. தேவ வார்த்தைகளை கனம் பண்ணி கீழ்ப்படிவோமாக. அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே உன்னதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே எதை குறித்து எச்சரிக்கிறாரோ, எதை தவறென்று சுட்டி காட்டுகிறாரோ, அதை நாம் கவனித்து கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமான காரியத்தை செய்ய நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் உண்மையாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அதே வேளையிலே வசனத்தை கேட்டும் அவருக்கு கீழ்ப்படியாமல் தொடர்ந்து செல்வோம் என்றால் யூதா ஜனங்களுக்கு அவர் கொடுத்த தண்டனையைப் போல நமக்கும் தண்டனை வரும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்மை நாமே தாழ்த்தி ஆண்டவருடைய கிருபைக்காக கெஞ்சுவோமா? மனம் திரும்பிய ஒரு அனுபவத்தோடு நம்மை சுற்றி வாழ்கிற மக்களின் பாவமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யாதபடி, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை மற்ற காரியங்களுக்கு கொடுக்காதபடி நம்மை கர்த்தருக்கே அர்ப்பணிப்போமா?